தேவனுடைய சேனை. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். யாக்கோபு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார். யாக்கோபோடு கூட அவருடைய இரண்டு மனைவிகளும் வேலைக்காரிகளும் பிள்ளைகளும் பிரயாணமாய் போகிறார்கள். அப்போது தேவதூதர்கள் யாக்கோபை சந்திக்கிறார்கள். யாக்கோபு தேவதூதர்களை பகல் வேளையிலே பிரத்யட்சமாய் பார்த்தாரா, அல்லது இரவிலே நித்திரையாய் இருக்கும்போது அவர்களை சொப்பனத்திலே தரிசித்தாரா என்பது தெரியவில்லை. யாக்கோபு ஏற்கனவே தேவதூதர்களை தன் சொப்பனத்தில் பார்த்திருக்கிறார். அவர்கள் ஏணியிலே ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 28:12. தேவதூதர்கள் யாக்கோபுக்கு உதவி செய்வதற்காகவும் அவரை பாதுகாப்பதற்காகவும் அவருக்கு பணிவிடை செய்வதற்காகவும் அவரோடு கூட போகிறார்கள். தேவதூதர்கள் அதரிசனமானவர்கள். ஆனால் யாக்கோபு இப்போது அந்த தூதர்களை தரிசிக்கிறார். யாக்கோபுக்கு பயமும் வியாகுலமும் அதிகமாய் இருக்கிறது. அவருக்கு அவருடைய சகோதரன் ஏசா மூலமாக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. இப்போது யாக்கோபுக்கு தெய்வீக உதவி தேவைப்படுகிறது. கர்த்தர் யாக்கோபை பாதுகாப்பார். தம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் யாக்கோபுக்கு உறுதி பண்ணும் வண்ணமாக தேவதூதர்கள் இப்போது யாக்கோபை சந்திக்கிறார்கள். நாம் சமாதானமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் பிரச்சனையில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய்விட மாட்டார். நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே செய்த உதவிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆபத்துக்களிலிருந்து தப்புவித்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தரோடு நமக்கு ஏற்பட்ட பழைய அனுபவங்கள் நமக்கு புதிய உற்சாகத்தையும் புதிய ஆறுதலையும் கொடுக்கும். யாக்கோபு தேவதூதர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லுகிறார். தேவ சேனையை பார்க்கும்போது யாக்கோபுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. யாக்கோபு கர்த்தருடைய கிருபையையும் வார்த்தையையும் நினைவு கூறுகிறார். யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிடுகிறார். இந்த பெயருக்கு இரண்டு சேனைகள் என்று பொருள். ஒரு சேனை அவருக்கு முன்னாகவும் மற்றொரு சேனை அவருக்கு பின்னாகவும் வந்து அவரை பாதுகாக்கிறது. லாபான் யாக்கோபுக்கு பின்னால் வருகிறார். ஏசா யாக்கோபுக்கு முன்னால் வருகிறார். மக்னாயீம் என்பது எபிரேய வார்த்தை. இரண்டு பாளையங்கள் என்பது இதன் பொருள். வானத்தின் சேனை யாக்கோபை சந்திக்கிறது. யாக்கோபு கானானுக்குள் போகும்போது அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாதுகாப்பு கிடைக்கும். இவை இரண்டு சேனைகளாக பிரிந்து இருக்கிறது. யாக்கோபின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சேனைகள் பாதுகாப்பாக வருகிறது. யாக்கோபுக்கு இரண்டு பக்கத்திலும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. யாக்கோபை பாதுகாக்கும் வண்ணமாக தேவனுடைய சேனை அவருக்கு முன்னாகவும் பின்னாகவும் இருக்கிறார்கள். யாக்கோபுக்கு தேவ தூதர்கள் மூலமாக முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது. யாக்கோபு தேவ தூதர்களை கண்டு கர்த்தருடைய பாதுகாப்பு தனக்கு உண்டு என்பதை உறுதி செய்து கொள்கிறார். மக்னாயீம் என்னும் பெயருக்கு வேத பண்டிதர்கள் வேறொரு விளக்கமும் சொல்லுகிறார்கள். மக்னாயீம் என்னும் பெயருக்கு இரண்டு சேனைகள் என்று பொருள். யாக்கோபின் குடும்பத்தார் ஒரு சேனையாகவும் தேவ தூதர்கள் மற்றொரு சேனையாகவும் இருக்கிறார்கள். யாக்கோபின் குடும்பம் கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. விசுவாசிகள் இந்த பூமியிலே கர்த்தருடைய சேனையாக இருக்கிறார்கள். தேவதூதர்கள் பரலோகத்திலே கர்த்தருடைய சேனையாக இருக்கிறார்கள்.